ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் ஸ்வாதி ஸ்டெடி பிளானட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரிஃப்ளாக்ஷன் த்ரூ அ கிளாஸ் லேப் அந்த டெரிவேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கனில் ஆல் இங்கே க்ளிக் பண்ணுங்கள் ஸோ தட் டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மை நியூ வீடியோஸ் அண்ட் மறக்காம இந்த வீடியோ பெரிய தம்ஸ் அப் கொடுத்துற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐ வில் ரிப்ளை டு ஆல் யோர் கமெண்ட்ஸ் ஸோ இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னா வந்து ரிஃப்ராக்ஷன் த்ரூ அ கிளாஸ் லேப் ஸோ இந்த டெரிட் கான்ஃபிகரேஷன் தான் நம்மளுக்கு லேட்ரல் ஷிஃப்ட்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் லேப் எடுத்துக்கிறோம் ஸோ இது வழியா ரீஃப்ராக்ஷன் நடக்கப்போகுது ஸோ ரீஃப்ராக்ஷனே என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து ஆப்டிக்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து ரீஃப்ராக்ஷன் வரைக்கும் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் ஓகேவா ஸோ இதில் ரீஃப்ராக்ஷன் ஆக போகுதுன்னா லைட் இந்த மாதிரி வந்து இன்சிடென்ட் ஆகும் கரெக்டாக ஸோ இது ஒரு இன்டர்ஃபேஸ் இதில் வந்து இன்சிடென்ட் ஆகுது இங்கே என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கேர் இருக்கும் இது கிளாஸு திருப்பி கிளாஸ்லேருந்து எங்கே போகுது ஆருக்கே மறுபடியும் போகுது இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன் ஓகே ஸோ லைட்டு இந்த மாதிரி வருது இந்த ஆங்கிள் நம்ம என்ன இருப்போம் ஆங்கிள் ஐ கரெக்டாக ஏன்னா இதுதான் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும் ஸோ ஐ ஒன் அப்படின்னு இந்த கேஸில் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து லைட்டு இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆச்சு இதை ஐ ஒன்னு எடுத்துகிட்டோம் இப்போ லைட்டு இந்த மாதிரி வந்து உள்ளே போகுது ஏபிங்கிற சைடில் லைட்டு இந்த பாயிண்டில் பட்டுச்சு பட்ட உடனே என்ன ஆகுது ஏர்லேருந்து கிளாஸ் ஏர்லேருந்து டென்சர் மீடியம் வரவும் டுவார்ட்ஸ் தி நார்மல் லைட்டு பெண்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த ஆங்கிள் நம்ம என்ன எடுப்போம் ஆர்எஃப் ஒன்னு கரெக்டாக ரீஃப்ராக்டட் ஆங்கிள் ஒன்னுன்னு எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த ரே என்னாகுது இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மறுபடியும் போய் இன்சிடென்ட் ஆகுது டிசிங்கிற பா ச சர்ஃபேஸில் மறுபடியும் ஒரு பாயிண்டில் போய் இன்சிடென்ட் ஆகுதா அப்போது இந்த ஆங்கிள் என்னது இது எகேன் ஒரு நார்மல் தான் ஸோ இந்த ஆங்கிள் என்னது ஐ டூன்னு சொல்லலாமா செகண்ட் இன்சிடென்ட் ரேன்னு சொல்லலாமா ஃபஸ்ட்டு ரீஃப்ராக்ட் தான் ஆச்சு ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இன்சிடென்ட் ஆகுது ஸோ இது ஐ டூ இது ஐ டூனா இந்த ஆங்கிள் என்னது ஆர்எஃப் டூ ஸோ கிளாஸ்லேருந்து ஏர் டென்சர்லேருந்து ரேர் மீடியம் வரும் டு அவே ஃப்ரம் த நார்மல் இந்த மாதிரி பெண்ட் ஆகிடுச்சி ஓகேவா ஸோ இதுதான் ஆங்கிள்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டோம் ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான டெரிவேஷன் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா யூஸிங் ஸ்னெல்ஸ்லாட் ஏபி இந்த ஏபிங்கிற சைடில் ஸ்னெல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்னெல்ஸில் என்னது சைன் ஐ இங்கே நம்ம எல்லாமே ஒன் டூன்னு எழுதிக்கணும் இல்லை சைன் ஆ ஐ ஒன் பை சைன் ஆர்எஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு என் டூ பை என் ஒன் என் ஒன் பை என் டூன்னு எழுதுவோமா ஸோ கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என் டூன்னு எடுத்துக்குவோம் ஆருக்கு என் ஒன்னுன்னு எடுத்துக்குவோம் ஓகேவா ஸோ நம்மளுக்கு என்ன வந்து இங்கே எழுதணும் செகண்ட் மீடியம் என் டூ டிவைடட் பை ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்துச்சு என் ஒன் இது ஃபர்ஸ்ட் லா ஸோ ஃபஸ்ட்டு ஏபிங்கிறதுல யூஸ் பண்ணோம் சேம் ஸ்னெல்ஸ்லாவ டிசிங்கிற இந்த சைடில் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த இடத்துல லைட்டு மறுபடியும் வந்து இன்சிடெண்ட் ஆச்சு இல்லை ஸோ நான் இங்கே என்ன எழுதணும் சைன் டூ பை sin rf2 டூ இஸ் to எங்கே எங்கேருந்து லைட் முடிஞ்சிச்சு என் ஒன்னில் முடிஞ்சிச்சு ஸோ என் ஒன் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு என் டூ இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ மல்டிப்ளை 1 அண்ட் டூ இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ ரெஸ்பெக்டிவ் சைட்ஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ என்ன வரும் sin i1 ஒன் பை சைன் இன்டூ சைன் ஐ டூ பை சைன் ஆர்எஃப் டூவா சைன் ஆர்எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது என் டூ பை என் ஒன் இன்டூ என் ஒன் பை என் டூ என் டூ பை என் ஒன் இன்டூ என் ஒன் பை என் டூ ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா என் ஒன் என் ஒன் என் டூ என் டூ எல்லாம் கேன்சல் ஆயிட்டு ஒன்னுன்னு வந்துடும் ஸோ இந்த சைடு என்ன இருக்குது சைன் ஐ ஒன் டிவைடட் பை சைன் ஆர்எஃப் ஒன் இன் டூ சைன் ஐ டூ பை சைன் ஆர் எஃப் டூன்னு இருக்கு கரெக்டா ஸோ இந்த மாதிரி நம்ம டிரைவ் பண்ணிட்டோம் சரி இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் பாருங்க ஆர் எஃப் ஒன்னும் ஐ டூ ஆர் எஃப் ஒன்னும் ஐ டூவும் ஒரே டிரான்ஸ்வர்ஸ்ல இருக்க ஆப்போசிட் ஆங்கிள்ஸா ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர் ஈக்வல் ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் சின்ஸ் ஆர் எஃப் ஒன் இஸ் ஈக்வல் டூ ஐ டூ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் ஏன்னா ஒரு லைன் இருக்குது அதில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும் ஸோ நான் இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஸோ சைன் ஐ ஒன் டிவைடட் பை சைன் ஆர்எஃப் ஒன் இன் டூ ஐ டூ இடத்துல ஆர்எஃப் ஒன்னுன்னு போடலாமா சைன் ஆர்எஃப் ஒன் பை சைன் ஆர்எஃப் டூன்னு மாதிரி இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ இந்த சேம் டேர்ம்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு ஸோ மிச்சம் என்ன இருக்குது எனக்கு சைன் ஐ ஒன் டிவைடட் பை சைன் ஆர்எஃப் டூ இஸ் ஈக்குவல் டூ ஒன்னுன்னு இருக்குது இதை இந்த சைட் மல்டிப்ளை பண்ணுங்கள் சைன் ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆர்எஃப் டூ கரெக்டாக ஸோ சைன் சைன் நம்ம சைன் இன்வர்ஸ் சேர்த்தோன்னா கேன்சல் ஆயிரும் ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் டூ ஐ ஒன்னு அது ஃபஸ்ட்டு லைட் வந்து எங்கே இன்சிடென்ட் ஆச்சு அந்த ஆங்கிலும் கடைசியில் லைட் எங்கே வெளியில் போகுதோ அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் இதுதான் நம்ம ஜென்ரல் கண்டிஷனில் ஐஇஸ் ஈக்குவல் டு ஈன்னு சொல்லுவோம் ஸோ ஈங்கிறது இங்கே என்னது இந்த RF2 டூ ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஈங்கிறதுனது ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் லைட் இந்த மாதிரிலாம் ரீஃப்ராக்ட் ஆகி கடைசியில் வெளியில் வருது இல்லை அந்த ஆங்கிள் எந்த ஆங்கிளில் வருதோ அதை ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு லைட் எந்த ஆங்கிளில் உள்ள போச்சோ அதே ஆங்கிளில் தான் வெளியில் வரும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ இந்த டெரிவேஷன் உங்களுக்கு வந்து ப்ரூவ் தட் ஐ இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்மில் கூட கேட்கலாம் ஸோ என்ன பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு லைட் உள்ளே போன அந்த ஆங்கிளும் கடைசியில் லைட் வெளியில் வந்த ரெண்டு ஆங்கிளும் சேம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ இது ஒரு ஒரு ஹாஃப் ஆஃப் அ டெரிவேஷன் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டயக்ராமை இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணப் போகிறேன் இந்த இன்சிடென்ட் ஆச்சு இல்லை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் லா ஆக்சுவலி இந்த கிளாஸ் லாப் எதுவுமே இல்லைனா லைட் என்னவாயிருக்கும் இப்படி வந்த லைட்டு இதே மாதிரி போயிருக்கும் நான் ஆனால் கிளாஸ் லாப் இப்படி வந்தது இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி போகுது கரெக்டாக ஸோ ஃபைனலாக லைட் எப்படி போச்சு ஆனால் ஆக்சுவலாக எப்படி போயிருக்கணும் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸை நம்ம எல்லுன்னு சொல்லுவோம் எல்ன என்னது லேட்ரல் ஷிஃப்ட் அளவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு லைட்டு இப்படி போக வேண்டிய லைட்டு என்ன ஆயிடுச்சு அளவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஸோ அது லேட்ரல் ஷிஃப்ட்ன்னு சொல்லுவோம் லேட்ரல் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம் எல்லாமே சேம் தான் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்சிடண்ட் அண்ட் எமர்ஜென்ட் ரே வென் லைட் இஸ் இன்சிடென்ட் ஒப்ளிக்லி அந்த ரெக்டாங்குலர் slab with parallel faces. இது ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லாபா லைட்டு இன்சிடென்ட் ஆகுது ஒப்ளிக்லி அப்படின்னா சின்ன ஆங்கலில் இன்சிடென்ட் ஆச்சு அதுதான் கடைசியில் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸி பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் யாருக்கும் இன்சிடென்ட் லைட்டுக்கும் இது என்னது எமர்ஜென்ட் ரே ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இது ரீஃப்ராக்டட் ரே தான் ஆனால் இந்த கண்டிஷனில் இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் எமர்ஜென்ட் ரே ஸோ இந்த கடைசியில் இங்கே இருக்குல்ல இது நம்ம என்ன சொல்கிறோம் எமர்ஜென்ட் ரே ஸோ இன்சிடென்ட் ரேக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் நடுவில் இருக்க பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்து லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகேவா ஸோ நான் இதெல்லாமே ரப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்கு ஐ மீன் வந்து நம்ம இதை தான் என்ன சொல்லுவோம் ஆங்கிள் ஈன்னு சொன்னோம் ஏன் அப்படின்னா இந்த ரே நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் எமர்ஜென்ட் ரே வெளியில் எமர்ஜான ரே ஸோ எமர்ஜென்ட் ரே இது இந்த டாட்டர் லைன் வரைஞ்சிருக்கும்ல இது என்னது இன்சிடென்ட் லைட்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை தான் லேட்ரல் ஷிஃப்ட்டுன்னு சொல்லலாம் இல்லை லேட்ரல் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஓகே அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் டிபெண்ட் பண்ணோம் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த ஸ் ஸ்லாப் ஸோ திக்னஸ் அதிகமாச்சுன்னா இந்த ஸ்லாபோட திக்னஸ் அதிகமாக இந்த லென்த்தும் பெருசாகிட்டே போகும் அதுதான் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஐ எந்த ஆங்கிளில் அது இன்சிடென்ட் ஆகுதோ அதுக்கேற்ப இதுவும் மாறும் ஆப்வியஸ்லி கரெக்டாக நான் வந்து இப்படி வரைஞ்சிருக்கேன் இதுவே இன்னும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரைஞ்சோன்னா இன்னும் அந்த டிஸ்டன்ஸ் பெருசாகும் கரெக்டாக ஸோ ஆங்கிள் ஐலே டேரக்ட்லி ப்ரொபோஷனல் நெக்ஸ்ட்டு எண் எண்ணுங்கிறது என்னது நம்மளுக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸோ இந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்லேயுமே வந்து அது டேரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸோ லேட்ரல் ஷிஃப்ட்டு இதில்லாம் டிபெண்ட் ஆகுது ஸோ ஓகே ஸோ இந்த டெரிவேஷன் ஃபுல்லாகவே முடிச்சுட்டோம் இந்த இடத்துல நான் ஒரு நோட் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா என் ஒன் டூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை என் டூ ஒன் இது ஆக்சுவல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து என் ஒன் டூனா என்ன என் டூ ஒன்னா என்னன்னு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதோட ஒரு கன்டினியூஷன் ஹோம் ஒர்க்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என் ஒன் டூ இஸ் டூ ஒன் பை என் டூ ஒன்னுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ ரெண்டுக்குமே ஃபார்முலாக நான் கொடுத்துட்டேன் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவலாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இது எங்கே நான் வந்து சொல்லியிருக்கேன்னா ப்ரீவியஸ் வீடியோ ஸோ ஆப்டிக்ஸில் போய் பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும் அந்த வீடியோவில் நான் என் ஒன் டூனா என்ன என் டூ ஒன்னா என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி இது என் ஒன் டூ இஸ் ஈக்குவல் டூ ஒன் பை என் டூ ஒன்னுங்கிறது ப்ரூவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த டெரிவேஷன் அவ்வளோதான் ஸோ மெயினாக நீங்கள் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு ஈங்கிற இந்த ஒரு ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கணும் லேட்ரல் ஷிஃப்ட்னா என்ன அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஸோ வந்து நம்ம இந்த டெரிவேஷன் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் டாபிக்ஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இன்னும் இருக்குது அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம் அண்ட் உங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னா நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயாக நோட்ஸோட பிடிஎஃப் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ சாப்டர் வைஸ் நோட்ஸ் இருக்கும் ஃபார்முலா ஷீட்ஸ் டெரிவேஷன் கிராஃப் ஷீட்ஸ் அப்படின்னு வந்து நிறையா இது வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீயாக எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி வந்து சேம் நம்மளோட இதே சேனலில் தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அது தெரியணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபைவ் டபிள்யூ ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த நோட்ஸ் நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே தெரியும் ஸோ அதையும் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த டெரிவேஷன் உங்களுக்கு புரி வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து இந்த வீடியோ பெரிய தம்ஸ்அப் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன் ஸ்டில் தென் ஸ்டேட்டியன் பாய்